ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கில் வந்து அதாவது இப்போ லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி. ஸோ இதில் வந்து அவங்க ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆனதுலேருந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு அந்த அளவு நாட்கள், அதாவது இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து அது 7ஆம் தேதி ஷோ பண்ணாங்க, இப்போ ஒரு 5 நாட்களாக வாட்ஸ்அப் நிறுவனம் எந்த ஒரு அறிவித்தலும் விடாமல் அவங்க அது நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடையே இருந்தாங்க. ஸோ 5 நாட்களுக்கு பிறகு நேற்று ஒரு அப்டேட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதாவது நேற்று அவங்க என்னென்ன பாலிசிஸ், என்னென்ன விஷயங்கள் நம்ம உங்கள்கிட்ட பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இதை வந்து அப்டேட்டை கொடுக்குறோம், அப்போ ஏன் நோமல் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ஷோ ஆனிச்சு, இதை நம்ம அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வச்சு நேற்று அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ பண்ணாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துருந்துச்சு. ஸோ எல்லாரும் இதை ரீட் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டாஸ் ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கும் ஃபேஸ்புக் நிறுவனத்தோட சார்ந்த நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப் நிறுவனம் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை, யார் இதை ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு புரிகிறது அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் புரிஞ்சு. ஸோ நிறைய பேருக்கு இதே விஷயம் தான் புரிஞ்சிருந்துச்சு. திடீர்னு வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொன்னாங்க, நாங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லலை, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருந்தோம். சாரி, அதுவும் ஓகேன்னு சொன்னால், இதையே நார்மல் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணாங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுங்கிறதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஸோ அதுக்கு மட்டும் சென்ட் பண்ணியிருக்கலாம். இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட் மூலமாக நம்மளுடைய டேட்டா சேகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டாக வந்த அப்டேட், அதாவது நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆனது, அதாவது February 8 வந்து நம்ம அக்ரி பண்ணணும் அப்படின்னு ஷோ ஆனதில் வந்து நம்மளுடைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து அவங்களுடைய கம்பெனிஸ் கொடுக்கும். இப்போ அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, நாங்கள் உங்களுடைய எந்த ஒரு டேட்டாஸையும் கலெக்ட் பண்ண மாட்டோம். இது ரெண்டுமே ஒரு மாறுபட்ட ரெண்டு கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க முதல்ல சொன்ன விஷயத்துக்கும் இப்போ சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இப்போ அவங்க ஒரு அப்டேட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்க அப்ளிகேஷனில் டவுன்லோட்ஸ் வந்து அதிகரிச்சிருச்சு, அண்ட் யூசர்ஸ் வந்து அதுக்கு ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம இதே விஷயத்தை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணாமல் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒன்று இல்லாமலே போயும். ஃபேஸ்புக் நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு சொத்தாக வாட்ஸ்அப் நிறுவனம் கருதப்படுது, ஏன்னா அவங்க ரொம்ப செலவழித்து வாங்கின ஒரு அப்பே வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்துக்காக வாட்ஸ்அப் நிறுவனம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி தான் அவங்களுடைய டேட்டாஸை வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க கொடுத்திருந்த அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துருக்கேன். ஸோ இதை பார்த்தோம்னா, வாட்ஸ்அப் நிறுவனம் அவங்களுடைய அப்டேட்ஸை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப் ப்ரொடெக்ட் அண்ட் செக்யூர் யுவர் ப்ரைவேட் மெசேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டான விஷயம் வந்து அதுதான். ஸோ அவங்க சொன்ன அப்டேட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க இப்போ சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ரைவேட் மெசேஜஸை நாங்கள் ரீட் பண்ண மாட்டோம், இதை யாருக்குமே கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது end-to-end என்கிரிப்ஷனில் தான் சென்ட் ஆகும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னா, அந்த மெசேஜை வந்து நடுவில் இருக்க யாருக்குமே ரீட் பண்ண முடியாது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கோடாக தான் சென்ட் பண்ணுவேன், அந்த கோட் தான் நடுவில் போகும், அது போய் ரிசீவ் ஆகுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கும். ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நிறுவனம் சொன்ன ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஓரளவு உண்மையான விஷயம், ஏன்னா end-to-end என்கிரிப்ஷன் தான் இப்போதைக்கு உலகத்திலே இருக்க ரொம்ப செக்யூரான மெசேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து வாட்ஸ்அப் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இவங்க முக்கியமாக சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து உங்களுடைய கால்ஸோ மெசேஜஸோ எதையுமே பார்க்க மாட்டோம், வீடியோ காலோ ஆடியோ காலோ எதையுமே பார்க்க மாட்டோம், நாங்கள் வந்து அது ஃபேஸ்புக்கு கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க முதல்ல கொடுத்துருந்த அப்டேட்டில் நம்மளுக்கு அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க, ஃபேஸ்புக்கோட இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து டேட்டாஸை கொடுப்போம். இதை நான் சொல்லலைங்க, அவங்களே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பாருங்கள் அவங்க சொல்கிற வித்தியாசங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு இது தோணும். அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப் சர்வரில் வந்து எந்த ஒரு லாக், அதாவது நம்ம கால் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்போ நம்ம கால் பண்ணோன்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் நாங்கள் வச்சுக்கிற மாட்டோம் அப்படின்னு வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவு தூரம் இதை நம்ம நம்மலாம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இவங்க சொல்கிறதுக்கும் இவங்க செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டெக்ட், அதாவது உங்களுடைய ஃபோனில் இருக்க கண்டெக்டை வந்து நம்ம யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபேஸ்புக்கோட கூட இதை ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய லொக்கேஷன் ஷேர் பண்ணுறத அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் அவங்க பிஸ்னஸே நடத்துகிறாங்க. ஸோ இதே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி நம்புறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ லொக்கேஷன்ஸை அவங்க நீங்கள் ஷேர் பண்ணுற லொக்கேஷன்ஸை அவங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து அவங்க சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், அதாவது நீங்கள் எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் ப்ரைவேட்டாக உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வாட்ஸ்அப்பில் கூட இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் சரி ஓகே, குரூப்ஸ் வந்து நம்ம யாருக்குமே சொல்ல மாட்டோம், இது நீங்கள் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் இதில் அட்மின் அப்படின்னு கூட சொல்ல மாட்டோம் அப்படின்னு தான் வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, யூ கேன் டவுன்லோட் யுவர் டேட்டாஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கூகுள் ட்ரைவ் இல்லாட்டி ஐக்ளவுட் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்மளுடைய டேட்டாஸை வந்து பேக்கப் பண்ணி வைக்கலாம், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்பியரிங் மெசேஜஸ் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழு நாளில் மெசேஜ் டிஸ்பியரிங் ஆனால் என்ன, ஆகலனா என்னங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த அப்டேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டாகவே இந்த விஷயங்களை வந்து அப்படியே வச்சிருந்தா இந்த பிரச்சனை வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு வந்தே இருக்காது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அவங்க வந்து அப்படி ஒரு அப்டேட் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தர மாட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் தான் நம்புவாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ வாட்ஸ்அப் நிறுவனத்தில் அவங்க சொன்ன இந்த விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்கலாம், அவங்க நம்மளுடைய டேட்டாஸை வந்து மெசேஜஸ் எல்லாம் ரீட் பண்ண மாட்டாங்க, கால்ஸ் எல்லாம் ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்க மெயினாக சொன்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசினா மட்டும் அதை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது. இது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து கட்டாயம் இருக்கும், ஏன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை வச்சு தான் அவங்க வந்து இந்த அளவு தூரம் இந்த மார்க்கெட்டிங்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் நிறுவனம் ஃபேஸ்புக் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய சொத்து. ஸோ அந்த அவங்க இதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு பலன் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிறனால நம்ம அதை யோசிக்காமல் இருக்கலாம், பட் நம்மளுடைய டேட்டாஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் நிறுவனம் இப்போ அவங்களுடைய ப்ரைவசி பாலிசியை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பல பேருக்கு இதை நம்புறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குரிய மாதிரிச்சு. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன்ஸை மிகப்பெரிய ஒரு நபர்கள் கூட இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னதன் காரணமாக அந்த அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் எண்ணிக்கை வந்து மில்லியன் பில்லியன் அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் இப்போ வழங்கியிருக்க அப்டேட்லாம் பார்த்தோம்னா யூஸ் பண்ணலான்னு தோணுதா இல்லாட்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுதா அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷனுக்கு ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா என்னுடைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸ் வந்து கட்டாயம் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்னால் என்ன என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்க நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.